இன்றைக்கு பலரும் திராவிடம் என்பது திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இயக்கங்களின் அரசியல் முன்மொழிவு என்பதை போன்ற ஒரு கருத்தை பரப்பி அந்த திராவிடத்தால் தான் நாம் வீழ்ச்சியடைந்து விட்டோம், சிதறி போய்விட்டோம் என்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தையும் செய்து வருகின்றன. அதன் அடிப்படையில் பெரியாருடைய வழித்தோன்றல்கள் அவர்களின் மீதான நன்மதிப்பை கடுமையாக சாடி வருகிறார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற அடிப்படையில திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் விமர்சித்து வருவதை நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் விமர்சிப்பதை குற்றம் சொல்ல வேண்டும், குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் இந்த கருத்தை முன்வைக்கவில்லை. வரலாற்றை முழுமையாக புரிந்து கொண்டு யாரும் யாரையும் விமர்சிக்கலாம். பெரியார் காங்கிரஸ் பேரியக்கத்திலே இணைந்து காந்தியடிகளின் தலைமையை ஏற்று செயல்பட்ட காலம் நாம் அனைவருக்கும் தெரியும். ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகுதான் அவர் காங்கிரஸில் இருந்து வெளியேறி நீதி கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். பிறகு திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். திராவிடர் கழகம் 1944 உருவான ஒரு இயக்கம். பண்டிதர் 1845 பிறந்தவர். பெரியார் 1879 பிறந்தவர். இரண்டு பேருக்கும் 34 வயது இடைவெளி உண்டு. பண்டிதர் தன்னுடைய 40 வயதுக்கு பின்னர் 41 வயது என்று கருதுகிறேன், 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவினார். அப்போது பெரியாருக்கு 2 வயது. பெரியார் 2 வயது மழலையாக இருக்கிற போது தமிழகத்தில் திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசன். திராவிடம் என்கிற சொல்லாட்சி பெரியார் 2 வயது குழந்தையாக மழலையாக இருக்கிற போதே இந்த மண்ணில் நடைமுறையில் இருந்திருக்கிறது. பண்டிதரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் சமகாலத்து தலைவர்கள், மாமன் மைத்துனர், உறவு முறையை கொண்டவர்கள். ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அதே சொல்லாடலை ஆதி திராவிட மகாஜன சபை என்று ஒரு அமைப்பை சமகாலத்தில் உருவாக்கியிருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சாதி அடையாளத்தை தவிர்க்க முடியாது, அந்த அடையாளத்தின் ஊடாகவே நாம் எழுச்சி பெற வேண்டும், மீட்சி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கிய காலத்தில் பண்டிதர் திராவிட மகாஜன சபையை உருவாக்கி செயல்பட்டுக் கொண்டிருந்தார். பண்டிதர் அதே காலகட்டத்தில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் இதழ் தொடங்கி நடத்திய காலத்தில் பறையன் என்ற பெயரில் இதழ் தொடங்கி நடத்தியவர் வெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இரண்டு பேரும் பூர்வக்குடிகளை சார்ந்தவர், ஆதிக்குடியை சார்ந்தவர், அந்த மண்ணின் மைந்தர். பிறரால்
அரையர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட சமூக அடையாளங்களை கொண்டவர்கள். சாதி அற்றவர்கள் என்கிற பார்வை பண்டிதருக்கு உண்டு. சாதி இருப்பை தவிர்க்க வேண்டாம், அந்த அடையாளத்தை உயர்த்தி பிடிப்பதில் தயக்கம் வேண்டாம் என்று தன்னை பறையர் என அடையாளப்படுத்திக் கொள்கிற துணிச்சலை பெற்றிருந்தவர் நெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஆகவே இவர்கள் பெரியார் 2 வயது மழலையாக இருக்கிற காலத்தில் திராவிடம் என்கிற சொல்லை அரசியல் களத்தில் சமூக தளத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் ஆதி திராவிடம் என்கிற இந்த 2 சொற்களும், திராவிடர் ஆதி திராவிடர் என்கிற 2 சொற்களும் அடிப்படையில் சாதியை மறுதலிக்கிறது. சாதி அடையாளங்களை புறந்தள்ளுகிறது. சாதி அடையாளத்தை ஏற்கிற போது அந்த சாதியை நியாயப்படுத்தக்கூடிய இந்து மதத்தை ஏற்றதாக அமைந்தது. இந்து மதத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதாக அமைந்தது. இந்து மதத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதாக அமைந்துவிட்டால் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற கருத்தியலை நாம் ஒப்புக்கொண்டதாகி, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எல்லோரையும் விட பார்ப்பனர்கள் தான் மிக மிக உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுள் மொழியை பேசக்கூடியவர்கள். அவர்களை தவிர மற்ற அனைவருமே கீழானவர்கள் தான் என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டதாக பொருளாகி, ஆகவே சாதி அமைப்பை ஏற்பதும் சாதி அடையாளத்தை ஏற்பதும் அதன் அடிப்படையில் இந்து மதத்தின் கோட்பாட்டை ஏற்பதும் நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்வதற்கு, அந்த இழிவை தொடர்ந்து சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அடுத்த தலைமுறையையும் அப்படி அந்த இழிவுக்கு உள்ளாக்க ஒப்புக் கொடுக்கிறோம் என்று. நான் ஒரு சாதி அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதை பெருமிதமாக கருதுகிறேன் என்றால் எதிர்காலத்தில் என்னுடைய வாரிசுகளை நான் அந்த அடையாளத்துக்கு ஒப்புக் கொடுக்க, தாரை பார்க்க, அவர்களை அடிமைகள் என்று அறிவிக்க தயாராகிவிட்டேன் என்று. எந்த சாதியாக இருந்தால் என்கிற சாதி மட்டுமல்ல, யார் ஒருவன் தன்னுடைய சாதி அடையாளத்தை பெருமையாக கருதி உயர்த்தி பிடிக்கிறானோ அவன் அவனை அறியாமலேயே என்னுடைய எதிர்காலத்து வாரிசுகள் அனைவருமே பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் தான் என்று அவன் ஒப்புக்கொள்கிறான், ஒப்புக் கொடுக்கிறான் என்று. அடிமைப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறான் என்று. ஆகவே சாதி அடையாளத்தை மறுப்பது, சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியலை ஏற்பது, இந்த பார்வைதான் திராவிடர் என்கிற ஒரு சிந்தனையை நோக்கி பண்டிதர் போன்றவர்களை நகர்த்தி இருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ பல சாதி அடையாளங்கள் இருக்கிற நிலையில் தனக்கும் ஒரு சாதி அடையாளம் உண்டு என்கிற சூழலில் அந்த அடையாளத்தை அவர் உயர்த்தி பிடிக்க விரும்பாமல் திராவிடர்கள் என்ற ஒரு அடையாளத்தை அவர் கண்டுணர்ந்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை, பரப்புரை பணிகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார் என்பதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு சுயமாக சிந்தித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கெல்லாம் பெரியாரும் அம்பேத்கரும் முன்மாதிரிகளாக இருக்கிறார். அவர்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிறோம். இவர்களுக்கு முன்னதாக பெரியாருக்கு அடுத்து 1891 பிறந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.
ஒரு வயது மழலையாக இருக்கிற போது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வயது பிஞ்சு குழந்தையாக இருக்கிற காலத்தில், பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் திராவிடர் என்கிற அடையாளத்தை உயர்த்தி பிடித்தார்கள், தமிழர் என்கிற அடையாளத்தை உயர்த்தி பிடித்தார்கள், சாதி ஒழிப்பு அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதில் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களிடமிருந்து முற்றிலும் பண்டிதர் வேறுபடுத்தார். அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ஜான் ரெவரன் ஜான் ரத்தினம் அவர்கள் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே தமிழ் மண்ணில் திராவிடம் என்கிற சொல் எப்போது நடைமுறைக்கு வந்தது, அந்த சொல்லாட்சியை சமூக அரசியல் பண்பாட்டு தளங்களில் அறிமுகப்படுத்தியது யார், அது என்ன பொருளில் என்ன பார்வையில் புழக்கத்திற்கு வந்தன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை திராவிட இயக்கங்கள் என்று சொல்லப்படுகிற திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு தொடர்ச்சி இருக்காதே, அத்துடன் இதை பிணைத்து பார்க்க முடியாது, இணைத்து பார்க்க முடியாது. இரண்டுக்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டு. அதை பண்டிதரே அடையாளப்படுத்துகிறார். தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றை இன்றைக்கு நான் படித்தேன். திராவிட இயக்க நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு தமிழக அரசு அறிவிப்பு செய்த காலத்தில், கலைஞர் முதல்வராக இருந்த போது அந்த அறிவிப்பு செய்த சூழலில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எழுதிய கட்டுரை, அதிலே பண்டிதர் எப்படி திராவிட அரசியல் பார்ப்பனர் அல்லாதார் சிந்தனையை முன்னெடுத்தார்கள், அது எத்தகைய பார்வையை கொண்டிருக்கிறது என்பதை பண்டிதரின் வரிகளில் இருந்தே விளக்குகிறார். திராவிட அரசியல் என்பது 1912 தொடங்குவதாகத்தான் திராவிட இயக்க வரலாறு எழுதப்படுது. டாக்டர் நடேசன் அவர்கள் உருவாக்கிய திராவிட சங்கம் அதுதான் ஒரு காலத்தில் திராவிட அரசியல் சிந்தனைகளுக்கு வழிகாட்டி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்தன என்பதை அடிப்படையாக கொண்டு திராவிட இயக்க வரலாறு எழுதப்படுகிறது. அதன் பின்னணியை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாகத்தான் அந்த இயக்கம் முதலில் தொடங்குகிறது. பார்ப்பனர்களை மையப்படுத்திதான் அந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. பார்ப்பனர்கள் எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து கோலோச்சுகிறார்கள். வெள்ளையர்கள் ஆண்ட காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலங்களிலும் சரி, பார்ப்பனர்கள் ஆட்சி அதிகாரத்தோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக அடையாளப்படுத்தப்படக்கூடிய அத்தனை சாதிகளை சார்ந்தவர்களும் கல்வியை பெற முடியாமல் போனது, அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் போனது. எனவே பார்ப்பனர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை முன்னிறுத்துகிற ஒரு அரசியலாகத்தான் டாக்டர் நடேசன் காலத்தில் இருந்து திராவிட அரசியல் முளைவிடும். திராவிடர் கழகம் பார்ப்பன எதிர்ப்பை மட்டுமே முன்னிறுத்தாமல் அதன் பிறகு அது சமூக நீதியை செழுமைப்படுத்துகிறது. பெண் விடுதலையை உயர்த்தி பிடிக்கிறது. கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில்
உழைக்கும் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டங்களை தீவிரப்படுத்துதல். பார்ப்பன எதிர்ப்பிலிருந்து தொடங்குகிற அந்த அரசியல் சமூக நீதி அரசியலாக நீட்சி பெறுகிறது, விரிவடைகிறது. ஆனாலும் கூட சாதி அடையாளங்களை அது முற்றாக புறப்பதற்கு வழிவகுக்காது என்பதை பண்டிதர் மிகவும் தொடக்க காலத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார். பொதுவாக நான் பிராமின் மூமெண்ட் என்கிற அந்த முயற்சி நீதிக்கட்சி தலைவர்கள் காலத்திலே பெரிதாக பேசப்பட்டாலும் அதற்கு முன்னதாகவே தமிழ் சூழலில் அல்லது சென்னை மாகாணமாக இருந்த காலத்தில் அந்த சூழலில் விவாதத்தில் இருந்திருக்கிறது. எனவே நான் பிராமின்ஸ் என்று சொல்வதன் மூலம் பார்ப்பனர்களிலும் இருந்து நம்மை தனிமைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதாக மட்டுமின்றி சாதி அடையாளங்களை துறப்பது என்பதாக இல்லை, சாதி அமைப்புக்கு எதிரானதாக இல்லை, சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டு பிராமண எதிர்ப்பை உயர்த்தி பிடிப்பதால் எந்த பயனும் இல்லை. இது மிக முக்கியமான ஒரு அரசியல். சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டு பார்ப்பன எதிர்ப்பை மட்டுமே உயர்த்தி பிடிப்பதால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது. எனவே பண்டிதருடைய முயற்சி என்பது பார்ப்பன எதிர்ப்பு என்று இல்லை, அல்லது பார்ப்பனர்களை மையப்படுத்தி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று இல்லை, ஒட்டுமொத்தத்தில் சாதியை ஒழிக்க வேண்டும், சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதாக இருக்கும். மிக முக்கியமாக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, சாதிய கட்டமைப்பை தகர்ப்பது. ஆகவேதான் தொடக்கத்திலிருந்தே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவது, தமிழ் பௌத்தம் என்கிற கோட்பாட்டை முன்னிறுத்துவது, பௌத்தம் எவ்வாறு இங்கே சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை விளக்குவது, அதுதான் அவருடைய அரும்பெரும் பணியாக இருந்திருக்கிறது. பூர்வக்குடியினரின் நலன்களை முன்னிறுத்துகிற அதே வேளையில் அது வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் சனாதனம் வேறுபடுத்தப்பட வேண்டும். சனாதனம் என்பதை மொழி அந்த சொல்லாடல் என்பது நமக்கு பரிச்சயமானதாக இல்லை என்பதனால் சனாதனம் என்பதை நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை. அதற்காக அந்த சொல் வேண்டாம் என்றும் நாம் சிந்திக்க வேண்டியது. அப்படித்தான் அந்த சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனம் என்கிற அந்த உச்சரிப்பை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்துவதற்கு காரணம் பார்ப்பனியம் என்பதும் இந்துத்துவம் என்பதும் சனாதனத்தின் நீட்சியாக இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய அடித்தளம் என்பது சனாதனம். மனிதர்கள் யாவரும் சமமானவர்கள் இல்லை, இதுதான் சனாதனம். ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லை. மக்கள் அவரவர் தொழிலுக்கு ஏற்ப அவரவர் தகுதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அவையே பிறப்பின் அடிப்படையிலான தகுதியாக வரையறுக்கப்படுகின்றன. இதுதான் சனாதனம். எனவே சனாதனம் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரானவையோ அவையெல்லாம் சனாதனம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் சமத்துவத்திற்கு எதிரானவையோ அவையெல்லாம் சனாதனம் என்று புரிந்து கொள்ளலாம்.
சாதி அமைப்பை நியாயப்படுத்தினால் அது சனாதன். சாதி இருப்பு தேவை என்று வாதாடினால் அது சனாதன். சாதிகளின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் அவரவர் குலத்தொழிலை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சனாதன். ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பெண்கள் முடங்கி கிடக்க வேண்டும், அதிகாரத்திற்கு வர துடிக்க கூடாது, ஆண்களை ஆதிக்கம் செய்ய எண்ணக்கூடாது என்று வாதாடினால் அது சனாதன். இந்த சனாதன எதிர்ப்பை நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிற இந்த திராவிட இயக்கங்களுக்கு முன்னாலேயே தீவிரமாக முன்னெடுத்து அதை உயர்த்தி பிடித்த பெருமை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களை சார். அவருடைய சீடர்களாகத்தான் யார் யார் களத்தில் இருந்தார்கள் என்பதை அவருடைய பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள், புலவர் பெரியசாமி அவர்களை பற்றியும், பன்னீர் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் பண்டிதரின் மாணவியாக பண்டிதரின் சீடராக இருந்து அந்த கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரியவர் கற்பனேஸ்வரி அம்மாள் என்பவரை பற்றியும் இன்றைய கருத்தமர்வு நிகழ்விலே பேராசிரியர் பாலசுப்ரமணியம் விளக்கி பேசினார். பண்டிதர் எவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வை உள்ளவராக இருக்கிறார், தெளிவான பார்வை உள்ளவராக இருக்கிறார். 1956 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவுகிறார். அவருடைய 65வது வயதிலே பௌத்தத்தை தழுவுகிறார். பண்டிதர் அவருக்கு முன்னதாகவே, பல பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை தழுவி ஒரு பௌத்தராக தமிழ் மண்ணில் களமாடி இருக்கிறார். பௌத்த சங்கத்தை நிறுவியிருக்கிறார். தமிழ் பௌத்தம் என்று ஒரு மொழி அடையாளத்தோடு அல்லது ஒரு தேசிய இன அடையாளத்தோடு பௌத்தத்தை அவர் அறிமுகப்படுத்தியது ஏன் என்கிற கேள்வி எடுத்து இன்றைக்கு பேசப்படுகிற பௌத்தம், இலங்கையில் இருக்கிற பௌத்தம் அல்லது இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிற இந்த பௌத்தம் ஆதி பௌத்தம் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். தமிழ் சூழலில் ஆதிகாலத்தில் எவ்வாறு பௌத்தம் இருந்திருக்க முடியும் என்பதையும் அவர் தன்னுடைய நீண்ட நெடிய ஆய்விலிருந்து உணர்ந்து பௌத்தத்தை மொழி அடையாளத்தோடு இணைத்து சிந்தித்திருக்கிறார், அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்பது இன்னும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சிங்கள பௌத்தம் என்று சிங்கள மொழி பேசக்கூடியவர்களின் பௌத்தத்தை விடுதலை புலிகள் அடையாளப்படுத்துவது சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று சொல்வார்கள். இலங்கை பௌத்தர்கள் என்று சொல்லுவது ஒரு தேசத்தோடு இணைத்து சீன பௌத்தர்கள், ஜப்பானிய பௌத்தர்கள் என்பதைப் போல இலங்கை பௌத்தர்கள் என்று அடையாளப்படுத்தாமல் சிங்கள பௌத்தம் என்று அந்த மொழியோடு இணைத்து அந்த பௌத்தத்தை அடையாளப்படுத்துவதில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் முன்னதாகவே இதனை தமிழ் பௌத்தம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார் பண்டிதர் என்றால் இளம் தலைமுறையை சார்ந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் இதை பகுப்பாய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழலில் எந்த கருத்தியலின் அடிப்படையில் பௌத்தத்தை தமிழ் பௌத்தம் என்று அவர் அடையாளப்படுத்த முனைந்தார்? இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றன, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. இவர் தமிழ் பௌத்தம் என்று ஒரு பௌத்தத்தை அடையாளப்படுத்துகிறார் என்றால் தெலுங்கு பௌத்தம், கன்னட பௌத்தம் என்று பௌத்த மொழி சார்ந்த அடையாளங்களை கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் பௌத்த நடைமுறைகளில்
இடைவெளிகள் இருக்கின்றனவா, பாகுபாடுகள் இருக்கின்றனவா, என்ன வேறுபாடுகள் உள்ளன என்பதை நாம் ஆய்வு நோக்கில் பார்க்க வேண்டியிருக்கிறது. பண்டிதர் எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அடையாளப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்து மதத்தில் பின்பற்றப்படுகிற அனைத்து வகையான பண்டிகைகளும் கூட ஒரு காலத்தில் பௌத்த கலாச்சாரங்களாகவே அவற்றின் அடையாளங்களாகவே இருந்திருக்கின்றன. பௌத்தம் எப்படி சைவர்களாலும் வைணவர்களாலும் உள்வாங்கப்பட்டு செரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பௌத்தர்களாகவே இருந்தவர்கள் பிற்காலத்தில் அரச ஒடுக்குமுறைகளால், ஆட்சியாளர்களின் வற்புறுத்தல்களால், அச்சுறுத்தல்களால் பௌத்தர்களாக மாறியிருக்கலாம். சைவர்களாக வைணவர்களாக மாறியிருக்கலாம். ஆதி பௌத்தர் ஆதிகாலத்தில் பௌத்தர்களாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் சைவ மதத்தை தழுவியிருக்கலாம், வைணவ மதத்தை தழுவியிருக்கலாம். அப்போது அவர்கள் கட்டிய வழிபாட்டு தலங்களை அப்படியே சைவ அடையாளங்களாகவோ வைணவ அடையாளங்களாகவோ மாற்றியிருப்பார். ஒரு கட்சியிலே இருப்பவன் இன்னொரு கட்சிக்கு மாறுகிற போது அந்த கட்சியின் கொடியை அல்லது அந்த கட்சியின் அடையாளத்தை அவருடைய ஆடைகளை பதித்துக் கொள்வதை போல அதே ஆள்தான் அடையாளம் மட்டும் மாறுது. திமுக துண்டை போட்டிருப்பவன் அப்போது அதிமுக துண்டை போட்டிருக்கிறார், அல்லது காங்கிரஸ் துண்டை போட்டிருப்பான், பிஜேபி துண்டை போட்டிருப்பான். அதே ஆள்தான் காங்கிரஸ் துண்டு இப்போது இல்லை, பிஜேபி துண்டு இருக்கிறது. அதே போல அதே மக்கள் தான் பௌத்த அடையாளம் இல்லை, இப்போது சைவ அடையாளம் இருக்கிறது அல்லது வைணவ அடையாளம் இருக்கிறது என்ற அடிப்படையில் கோயில்கள் எல்லாம் பௌத்த விகார்கள் எல்லாம் சைவ கோயில்களாக அல்லது வைணவ கோயில்களாக மாறியிருக்கின்றன, மாற்றப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வந்தவர் பண்டிதர் அயோத்திதாசன். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று அவர் சிந்திக்கவில்லை. இந்த சிந்தனைகள் தமிழ் சூழலுக்கு மட்டுமே பொருத்தமான பொருந்தக்கூடிய ஒன்றல்ல. பண்டிதரின் சிந்தனைகள் இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகளுக்கான, உலகளாவிய ஜனநாயக சக்திகளுக்கான சிந்தனை. பெருமை தோழர்களே, பண்டிதர் எவ்வளவு தீர்க்கமான சிந்தனையாளர் என்பதை உணர்கிற போது நமக்கு வியப்பு ஏற்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்த பிறகு பண்டிதர் போன்றவர்களின் ஆளுமையை அறிந்த பிறகு பௌத்தத்தை பற்றிய நாட்டம் அவருக்கு மேலோங்கி இருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அதனால்தான் அவரும் கூட அவர் சொல்ல வந்த பௌத்தத்திற்கு புதிய பெயரை சூட்டுகிறார். வெறுமன பௌத்தத்தை தழுவுகிறேன் என்று அவர் அறிவித்துவிடவில்லை. ஏற்கனவே எத்தனையோ பல விளக்க நூல்கள் பௌத்தத்திற்கு இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அது குறித்து தன்னுடைய சிந்தனைகளை விரிவான ஒரு நூலாக நமக்கு வழங்கியிருக்கிறார், ஒரு கொடையாக வழங்கியிருக்கிறார். புத்தமும் அவரது தர்மம், புத்தரும் அவரது எழுதிய இந்த நூல் நவாயணம் என்று அவர் அதற்கு பெயர் சூட்டுவார். அவருடைய அவர் முன்மொழிகிற பௌத்தத்திற்கு நவாயணம், புதிய பாதை என்று. மகாயானம் என்றால் பெரிய பாதை, ஈனயானம் என்றால் எளிய பாதை, நவயானம் என்றால் புதிய பாதை. ஏற்கனவே பௌத்தம் அப்படி பல பிரிவுகளாக
சிதறி கிடக்கிற நிலையில் அவர் தழுவிய பௌத்தம் மகாயான பௌத்தமோ அல்லது ஈனயான பௌத்தமோ அல்லது வேறு நடைமுறையில் இருக்கக்கூடிய உலகில் பல நாடுகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பௌத்தமோ என்று எதையும் சுட்டிக்காட்டாமல் யாரையும் பின்பற்றாமல் எந்த நாட்டையும் பின்பற்றாமல் இலங்கை தேசத்தில் உள்ள பௌத்தத்தை பின்பற்றுகிறோம் என்றோ ஜப்பானியர்கள் பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பின்பற்றுகிறேன் என்றோ சைனாவை சார்ந்த பௌத்தத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்றோ சொல்லாமல் நானே அதற்கான வழிகாட்டியாக இருக்கிறேன், அடித்தளமாக இருக்கிறேன் என்று ஒரு புதிய பாதையை அவர் உருவாக்கி நவயானம் என்று அவரே ஒரு பவுண்டர் பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்வதில் அதை மக்களுக்கு ஒப்படைப்பதில் புதிய முயற்சியை அவர் மேற்கொண்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இத்தகைய சிந்தனை ஏற்படுவதற்கு அல்லது அவருடைய அரசியல் களத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பண்டிதருடைய சிந்தனைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதை சொன்னால் அது மிகையாக புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் முன்னோடியாக சமூக அரசியல் பண்பாட்டு தலங்களில் களமாடிய பண்டிதரை நாம் ஒரு கருத்தியல் அடையாளமாக அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். அவரை நமக்கான அடையாளத்தை கொண்டவர் என்று சாதி அடையாளத்துக்குள்ளே சுருக்கிவிடக் கூடாது. அவர் அதை ஒருபோதும் விரும்பியதில்லை. சாதி ஒழிப்பு போராளி, சனாதன எதிர்ப்பு போராளி பண்டிதர் அயோத்திதாசன் அவருடைய அந்த கருத்தியலை வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் தொடர்ந்து செய்தால் தமிழகத்தில் ஏன் இந்திய மண்ணில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், ஆதியை ஒழிக்க முடியும். சாதி ஒழிப்புக்கான அரசியல் இன்றைக்கு பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு பண்டிதர் போன்றவர்களின் சிந்தனைகள் அடித்தளமாக இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. கேரளாவில் ராதாகிருஷ்ணன் என்பவரை இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக இடதுசாரி அரசு நியமித்திருக்கிறது. தோழர் பினராயி விஜயன் அவர்கள் நியமித்திருக்கிறார். இது போன்ற துணிச்சலான முடிவுகள் எடுப்பதற்கு தமிழ்நாட்டிலும் தென்னிந்திய பகுதிகளிலும் சனாதனத்திற்கு எதிரான சிந்தனைகள் பரவியது ஒரு காரணம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதும் மார்க்சியம் பேசப்படுகிறது, உலகம் முழுவதும் கம்யூனிசம் விவாதிக்கப்படுகிறது. கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு தலித் பூர்வ குடியை சார்ந்த ஆதிக்குடியை சார்ந்த ஒரு தோழரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக்கி அனைத்து கோவில்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்திலே அமர வைத்திருக்கிறார் என்றால் தமிழகம் அதற்கு முன்னோடியாக விளங்கி இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸ் அமைச்சரவையிலேயே பி ஆர் பரமேஸ்வரன் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்கனவே உருவாகியிருக்கு. கம்யூனிஸ்ட் அரசு செய்திருக்கிறது என்பது ஒரு உரம் நமக்கு பெருமையாக இருக்கிறது என்றாலும் கூட காங்கிரஸ் அமைச்சரவையிலேயே இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு பி ஆர் பரமேஸ்வரன் என்கிற ஒரு பூர்வக்குடியை சார்ந்த தலைவர் அந்த அதிகாரத்தில் அமரக்கூடிய அளவுக்கு தமிழக சூழல் என்பது சனாதனத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடிய அடித்தளத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு பண்டிதர் போன்றவர்களின் சிந்தனை
மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. நேரடியாக அவர்களுக்கு காங்கிரசாருக்கு பண்டிதரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், பண்டிதரின் எழுத்துக்களை படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு விவாத பொருளாக இங்கே ஏற்கனவே அமைந்திருக்கு. திராவிடர் இயக்கத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், முரண்பட்ட கட்சிகளாக இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய சூழல், எளிய மக்களின் மேம்பாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக சூழலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படித்தான் காங்கிரஸ் அமைச்சரவையிலே பி ஆர் பரமேஸ்வரன் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் தமிழகத்தில் அப்படி ஒரு அரசியல் சூழல் இங்கே மலர்ந்திருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் காங்கிரசால் அதை செய்ய முடியுமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப, முதல்வராக கூட பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும், இந்து அறநிலையத்துறைக்கு அது பொறுப்பேற்க முடியுமா என்பது பெரிய கேள்வி. ஆனால் தமிழ்நாட்டில் அது முடியும். அதற்கான அடித்தளத்தை அமைத்த பெருமை பண்டிதருக்கு, பண்டிதரை சார். எனவே சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியலின் அடையாளமாக, சனாதன எதிர்ப்பு என்கிற கருத்தியலின் அடையாளமாக பண்டிதரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தனைகளை இன்னும் வெகுவாக மக்கள் மொழியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை அவருடைய பிறந்த நாளில் நாம் உறுதிமொழியாக ஏற்போம்.